வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வெப்செக்கின் ஆன்லைனில் எப்படி பண்ணுவது என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெப்செக்கின்னா என்ன, இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கொடுத்துருக்கோம், தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏர்போர்ட்டில் ஏர்லைன்ஸோட செக்இன் கவுண்டர் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த செக்இன் கவுண்டரில் நம்ம பேசஞ்சர் போயிட்டு செக்இன் பண்ணோடனே உங்களுக்கு போர்டிங் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. வெப்செக்கின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்போர்ட் போகாமல் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் நீங்கள் செக்இன் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் வெப்செக்ன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து செக்இன் கவுண்டரில் உங்களுக்கு போர்டிங் கார்டு வந்து கொடுக்குறாங்களோ, அதே போல் வெப்செக்இன் பண்ண பிறகும் உங்களுக்கு போர்டிங் கார்டு வந்து ஆன்லைனில் உங்களுக்கு வந்துடும். வெப்செக்கினுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப்செக்இன் பண்ணும்போது உங்களுடைய சீட்டை வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, போர்டிங் கார்டு வாங்குறதுக்காக நீங்கள் செக்இன் கவுண்டர் போக வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு வெறும் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஏர்போர்ட் உள்ள செக்இன் கவுண்டருக்கு ரிப்போர்ட் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் செக்யூரிட்டி செக் வந்து நீங்கள் போயிடலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஃப்ளைட்டுக்கு நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட் போனால் போதும். இப்போ நம்மளுக்கு வெப்செக்இன்னா என்னென்னு தெரியுது. இப்போ வெப்செக்இன் வந்து ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் இண்டிகோ பேசஞ்சருடைய வெப்செக்இன் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சாலே மீதி எல்லா ஏர்லைன்ஸும் ஒரே ஃபார்மேட் தான் நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கூகுளில் இண்டிகோன்னு நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, இண்டிகோடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா வெப்செக்இன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர், அடுத்தது உங்களுடைய லாஸ்ட் நேம், அப்படி இல்லைனா இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இந்த பிஎன்ஆர் நம்பர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. இது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஷ்யூ பண்ண டிக்கெட்டில் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கும். அதாவது இது வந்து 6 டிஜிட் இருக்கும். இதுதான் வந்து பிஎன்ஆர் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த பிஎன்ஆர் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் லாஸ்ட் நேம், அப்படி இல்லைனா இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து செக்இன்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த செக்இன் கொடுங்க. செக்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸில் அந்த பேசஞ்சர் வந்து கிளிக் கொடுத்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதாவது குயிக் செக்இன் அப்படின்னு இருக்கும், சீட் செலெக்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து சீட்டு வந்து பே பண்ணி வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் போங்க. அதாவது செலக்ட் பெய்டு சீட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் எந்த ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ளைட்டோடைய சீட் மேப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த சீட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும், எந்த சீட் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். 99% எந்த சீட்டுமே உங்களுக்கு காசு இல்லாமல் இருக்காது. நீங்கள் சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாலே அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்டுக்கு அதிகமான அமௌண்ட் இருக்கும், எமர்ஜென்சி எக்ஸீட்டுக்கு அதிகமான அமௌண்ட் இருக்கும், மிடில் சீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசு கம்மியாக இருக்கும், ஐல் சீட்டுக்கு வந்து கம்மியாக இருக்கும். எல்லா சீட்டுக்குமே காசு கொடுத்து தான் நம்ம செக்இன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு பே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பே பண்ணி சீட் வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காசு கொடுத்து சீட்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஸ்கிப் கொடுங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு நீங்கள் குயிக் செக்இன் கொடுங்க. குயிக் செக்இன் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் போகும். அதாவது ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இந்த பாப்அப் மெசேஜில் என்ன சொல்லுதுன்னா, சப்போஸ் நீங்கள் சீட்டை வந்து சூஸ் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீட் வந்து அசைன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் குயிக் செக்இன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செக்இன் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு விருப்பமான சீட் வந்து உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் உங்களுக்கான விருப்பமான சீட்டை வந்து நீங்களேருந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த பாப்அப் மெசேஜில் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், அடுத்தது உங்களுடைய அட்ரஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது கீழே வந்து டிக்ளரேஷன்லாம் இருக்கும். அந்த டிக்ளரேஷன் படிச்சுட்டு நீங்கள் கிளிக் கொடுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி டிஜி டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் கொடுத்துட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்செக்இன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஆனால் உங்களுடைய போர்டிங் கார்டு வந்து எப்போ வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் சென்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, 12 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது டிபார்ச்சர்லேருந்து 12 மணி நேரத்துலேருந்து 6 மணிக்குள்ளே உங்களுடைய போர்டிங் கார்டு வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது ஒரு காமனான டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செக்இன் பண்ணும்போது நம்ம வந்து சீட்டை வந்து சூஸ் பண்ணியிருப்போம். அந்த சீட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ட்ராவலுக்கு முன்னாடி எப்போனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணுற சீட்டு வந்து அதே ப்ரைஸாக இருந்துச்சுனா நீங்கள் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. சப்போஸ் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வெப்செக்இன் போர்டிங் கார்டு. உங்களுக்கும் இதை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த காப்பி மட்டுமே நீங்கள் எடுத்து ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் ஏர்போர்ட் போகும்போது ஹார்ட் காப்பி தான் தேவைப்படாது. இந்த மொபைலில் இருக்கிற இந்த வெப்செக்இன் போர்டிங் கார்டும் உங்களுடைய கவர்மெண்ட் இஷ்யூ ஐடி கார்டு இருந்தால் மட்டும் போது நீங்கள் உள்ளே போகலாம்.
நம்மளுடைய அடுத்த வீடியோவில் வெப் செக்இன் பண்ணாமல் டைரெக்டாக ஏர்போர்ட் போயிட்டு செக்இன் கவுண்டரும் போகாமல் எப்படி வந்து போர்டிங் கார்டு எடுத்துகிட்டு டைரெக்டாக நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் கொடுத்த தகவலை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.